அனைவருக்கும் வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் இந்த முத்தமிழ் கலை விழா மிக அற்புதமாக இன்று நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இனியதொரு விழாவில் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய மதிப்பிற்குரிய அம்மா வீராபாய் அம்மா அவர்களுக்கும், என்னை இந்த நிகழ்விலே பேச தொடர்புபடுத்திய மதிப்பிற்குரிய என்னுடைய அருமை ஆசிரியர் திரு சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர்களிடம் பெற்றுக்கொண்டு இந்த இனியதொரு நிகழ்வில் சில மணித்துளிகள் நாம் தன்னம்பிக்கை பற்றிய ஒரு அற்புதமான நிகழ்வை தொடங்க இருக்கின்றோம். அனைவரும் இந்த நிகழ்வில் மிகவும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையுடனும் நாம் இங்கே சில தகவல்களையும் செய்திகளையும் பார்க்கலாம். அதாவது வாழ்க்கைக்கு தேவை நம்பிக்கை, அதோடு தேவை அதிக தன்னம்பிக்கை. நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். சரியாக கேட்குதுங்களாமா எல்லாத்துக்கும்? வாய்ஸ் கிளியராக இருக்கா? ரைட், ஓகே, மகிழ்ச்சி. என்னை வளர்த்த தமிழுக்கும் இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாரதிதாசன் வரிகளோடும், அழுகின்ற காலமும் விழுகின்ற ஆழமும் நிலைத்து கொண்டே இருக்கார். விழுந்த வழியோடு எழுந்து வா, அழுது கொண்டே காலத்தை மாற்ற முடியாது. வீழ்த்தியவரை விட வீழ்த்தியோருக்குத்தான் வலிமை அதிகம். வலியோடு எழுந்து வா, வாழ வழி கிடைக்கும், வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை பொழுதில் நம்முடைய ஒரு அற்புதமான கவிஞர் அற்புதமான கவி வரிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது என்ன கவி வரிகள் என்று கேட்கிறீர்களா? நம்மால் வாழ முடியுமா முடியாதா என்கிற பல விஷயங்கள் மனதில் இன்றைக்கு பலருக்கும் எழுந்து கொண்டிருக்கிறது. நம்மால் வாழ முடியுமா முடியாதா என்கிற பல விஷயங்கள் இன்றைக்கு மனதில் எழுந்து கொண்டிருக்கிறது. வாழ முடியும் என்கிற செய்தியை சொல்கிற கவி வரிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வாருங்கள். ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது. ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மலையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், அது மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், அது இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், அது இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், அது புயலை எடுத்து வைத்தது. இறுதியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் என் பாதங்களை எடுத்து வைத்தேன். இறுதியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் என் பாதங்களை எடுத்து வைத்தேன். வானம் தோற்று. ஆக நம்முடைய லட்சிய பயணத்தில் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும்
நிச்சயம் நம்மால் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறது. அந்த வகையிலே நாம் நிச்சயம் வெற்றி பெற முடியும், தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலம் அனைவருக்கும் அமையும். இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான கதையை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய நவீன உலகிலே பல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வுகளுக்கிடையிலே ஒரு நல்லதொரு கதையையும் உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது, ஒரு அப்பா மகன், அம்மா கிடையாது. அப்பா தன் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து பெரிய ஒரு நல்லதொரு ஆளாக்கி அவரை நன்றாக வளர்த்தெடுக்கிறார். அவருக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். இப்படியாக செய்து கொடுத்து அவரை நல்லதொரு குழந்தையாக வளர்த்தெடுக்கிறார். அற்புதமான குழந்தையாக அவர் இங்கே அந்த குழந்தையை வளர்த்து படிப்படியாக படிக்க வைத்து ஒரு நல்லதொரு பணியையும் அவருக்கு வாங்கி கொடுக்கிறார். வாங்கி கொடுத்து அவரை ஒரு மிகப்பெரிய நிலையில் தன்னுடைய மகனை அப்பா கொண்டு வந்து விடுகிறார். மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டுமே, உடனடியாக ஒரு திருமண ஏற்பாடும், இப்படி ஒரு வழியாக திருமண ஏற்பாடும் நடக்கிறது. அந்த வகையில் தன்னுடைய மகனுக்கு நல்லதொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார். திருமணம் செய்து வைத்தவுடன் வந்திருந்த வீட்டிற்கு வந்த மருமகள், உங்கள் அப்பாவை கொண்டு போய் எங்கேயாவது விட்டு கொடுங்கள், நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறார் என்கிற தினசரி தன் கணவனிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறார். இவர் வீட்டில் இருப்பதால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்கிற செய்தியெல்லாம் இந்த நேரத்தில் அந்த அம்மருமகள் தன் கணவனிடம் சொல்கிறார். இப்படி ஒரு நாள் தன் மகன் என்ன செய்து விட்டான், நல்ல சம்பளத்திலே நல்ல பணிக்கு சேர்த்த தன் தந்தையை முதியோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு இல்லத்திற்கு அழைத்து சென்று விட்டார். அங்கே அழைத்து சென்றவுடன் அங்கே அந்த நிலத்திற்கு சென்று அது வந்து ஒரு பணம் கட்டி தங்குகிற ஒரு முதியோர் இல்லம். அந்த முதியோர் இல்லத்திற்கு சென்ற போது அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் இங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்டில் வந்து இவர்கள் இருவரும் போய் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற பொழுது அந்த அம்மா கேட்கிறார்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட அறை வேண்டும், ஏசி உள்ள அறை, நான் ஏசி, ஏசி இல்லாத குளிர்சாதன வசதி இல்லாத அறை இருக்கிறது, எது வேண்டும், இது இவ்வளவு ரூபாய், ஒரு 15,000, அது 20,000, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வசதியுள்ள கூடிய ஒரு அறை இருக்கிறது, அது வேண்டுமா, இப்படி கேட்கிறார். இப்படி கேட்கிற பொழுது அவங்க அந்த பதிலை சொல்கிறார், இல்லைப்பா, அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, எனக்கு சாதாரண இதே போதும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு எனக்கு சும்மா ஒரு சாதாரண ரூமே போதும்ப்பா, எனக்கு ஏசியும் வேண்டாம் தொலைக்காட்சியும் வேண்டாம் அப்படின்னு. அப்போ உடனே வந்து அந்த எப்படியே வந்து வந்துடுறாரு. வந்துட்டு அந்த வெளியில் வந்து அவங்க ஃபாதர், அந்த நிறுவனத்தினுடைய ஃபாதர் வந்துடுறாரு, போய் பேசிக்கிட்டு. அப்போ பேசிட்டுருக்கேன், அப்போ இவர் பையன் வந்து இப்போ அந்த காரில் இருக்கிற லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போகிறாப்புல, இப்போ ஃபாதரும் அந்த அவருடைய அந்த அப்பாவும் பேசிகிட்ருக்கிறாங்க. பேசிகிட்ருக்கிற பொழுது உடனே வந்து அந்த ஃபாதர் பேசின, அப்புறம் உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து உங்களுக்கு ரூம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுடைய அறையை பாருங்கன்னு சொல்லி அதில் வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட். இப்போ உடனே பையன் கேட்குறாங்க, என் ஃபாதர், எங்கள் அப்பாவை உங்களுக்கு முதல்லே தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். தெரியும்ப்பா என்ன எப்படி. இதே மாதிரி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர்
முப்பது வருஷத்திற்கு முன்னால் இந்த ஆசிரமத்திலிருந்து தான் உன்னை தத்தெடுத்துட்டு போனாருன்னு, இந்த ஆசிரமத்திலிருந்து தான் உன்னை தத்தெடுத்துட்டு போனாரு, அந்த அவ அந்த குழந்தை தான் நீ, இது உங்கள் அப்பா அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னார். இதற்கிடையில் தொலைபேசி செல்பேசி அலைபேசி மணி அடிக்கு மனைவி. என்னங்க என்னப்பா எங்க தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு வந்துட போகிறாரு அப்படியெல்லாம் அவரை வந்து சொல்லிவிடுங்க. இங்கே வந்து நம்ம ஸ்வீட் நிறையா செய்வோம், அவருக்கு சுகர் இருக்குதுல்ல, இனிப்பு நிறையா பண்ணுவோம், அதனால் வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்லி மனைவி அங்கே பேசுகிறாங்க. மகனுடைய கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடுகிறது இப்பொழுது. அதாவது தன் தந்தை நம்மை தத்தெடுத்து இந்த அளவிற்கு வளர்த்து ஆளாக்கி தன்னை பெருமை சேர்த்திருக்கின்றார். ஆனால் நாமும் இன்றைக்கு இப்படி அவரை என்ன செய்து விட்டோம், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டோம். இப்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அப்பொழுது அந்த பையனுடைய அப்படியே மனம் கலங்கி போய் தன்னுடைய அப்பா அவை நேர சந்திக்கிறார். இருவரும் அன்பை பரிமாறி கொள்கிறார். மனதிலே ஒரு உணர்வு பூர்வமான தன் தந்தையை பார்க்கிறார், மகனை பார்க்கிறார். இருவரும் கட்டி அணைத்து கொண்டு மிகவும் நெருடலான ஒரு நிகழ்வாக முடிகிறது. ஆக இன்றைய நவீன காலத்தில் நம்முடைய தாய் தந்தையரை நாம் எப்படி பேணி காக்க வேண்டும், குழந்தைகளை நாம் எப்படியெல்லாம் வளர்க்கிறார்கள், அந்த குழந்தைகளை எப்படியெல்லாம் வளர்க்கிறார்கள், அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற செய்தியை, அந்த தந்தையினுடைய கஷ்டங்களை புரியாத மகன்களுக்கும் மகள்களுக்கும் இது நமக்கு புரிந்து கொள்ள ஒரு நல்ல கதையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது, நிறைய கொண்டு போய் நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம் தாய் தந்தையரை நம்முடன் இப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை நான் இந்த நேரத்தில் இதில் பதிவு செய்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு ஒரு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. அதாவது என்ன அப்படின்னா, கலாம் அப்துல் கலாம் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒன்றுதான். நம்முடைய தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த போற்றுதலுக்குரிய ஒரு மனிதராகவும் ஒரு விஞ்ஞானியாகவும், அதற்கு பிறகு நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராகவும் பல பரிணாமங்களிலே நம்முடைய எல்லா பகுதிகளிலும் மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடியவராகவும் அதை எல்லோருக்கும் உத்வேகத்தை அளிக்கக்கூடியவராகவும் திகழ்ந்தவர் தான் கலாம் அவர்கள். அவருடைய இறுதி நாள் இறந்த நாள் அன்று நடந்த ஒரு நிகழ்வு. நாங்கள் இறந்த நாள் அன்று நிலக்கோட்டையிலே ஒரு அமைதி பேரணி சென்றோம் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இப்படியாக நாங்கள் ஒரு முதலிலே ஒரு அணியாக ஒரு 20-30 பேர் வருட 2-2 பேராக ஒரு 20-30 பேர் நின்றிருந்தோம். அந்த 2-2 பேராக 2-30 பேர் நீக்கும் பொழுது நடந்த ஒரு அதிசயம் என்னவெனில், எல்லா பொதுமக்களும் பின்னால் அப்படியே அதற்கு பின்னால் 2-2 பேராக வந்து கைகோர்த்து கொண்டார். பெரிய ஆச்சரியம், கிட்டத்தட்ட 150-200 மேலாக இந்த அணி நீண்டு விட்டது அந்த பேரணி. மிகுந்த ஆச்சரியம், என்ன இப்படி, அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள் ஏதாவது அழைப்பு இல்லாமல் நம்மளை அழைத்தாலே இன்றைக்கு வருவது கடினம், அப்படி இருக்கிற பொழுது அவர்களாகவே இணைத்து கொண்டார்களே, ரொம்ப ஆச்சரியம். எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு விட்டது. எப்படி இப்படி ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்திருக்கிறது என்று, சரி என்று நாங்கள் அதுபோல அந்த பேரணியை நடத்துவதற்கு நாங்கள் அந்த நகரினுடைய மைய பகுதியில் நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து விட்டோம். அந்த நகர் வழியாக நகர் வீதி வழியாக நாங்கள் அப்படியே அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். சென்று கொண்டிருக்கிற பொழுது நடந்த ஆச்சரியம்தான் இன்னும் என்னை பிரமிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், இரு புறங்களிலும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த வித அறிவிப்பும் இன்றி அனைத்து கடைகளும் ஏதோ அவர்கள் வீட்டில் துக்கம் அனுசரிக்கப்படுவது போல
கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஆச்சரியம் எங்களுக்கு, என்னடா இது இப்படியாக நடந்திருக்கிறது, கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு ரொம்ப அமைதியாக திகழ்கிறது. அந்த அடைக்கப்பட்ட கடைகளிலே வாசல்களிலே அமர்ந்திருக்கிற அந்த நபர்கள் அனைவருமே நாங்கள் எங்களுடைய பேரணியை பார்க்கிற பொழுது எழுந்து விட்டாங்க. எல்லோருமே நாங்கள் நகர 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 அத்தனை மனிதர்களும் எழுந்து நின்று அவர்களும் துக்கத்தை அனுசரிக்கின்றார்கள். எனக்கு மிகுந்த ஆச்சரியம். நாங்கள் ஒரு வளைவு பகுதியில் திரும்ப வேண்டிய அவசியம் இருந்தது. நாங்கள் அப்படியே அந்த வளைவு பகுதியில் அப்படி போய் திரும்பலாம் என்று திரும்புவதற்கு முயற்சிக்கும் பொழுது ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒருவர் விருட் என்று வந்தார், வந்து நின்றார். படாரன் நின்றனே படக்கும் வண்டியை விட்டு கீழே இறங்கி வேட்டியை கைது வேட்டியை கட்டியிருந்தார். அதை கீழே இறக்கி விட்டுட்டு எதிர்த்து படக்கு நின்று நின்றார். நின்றுனே எங்களுக்கு எனக்கு நான் மிகுந்த ஆச்சரியம். எப்படி, அதாவது நேரிலே பார்க்கவில்லை, பேசவில்லை, என்ன ஒரு சாதாரண ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இவருடைய அந்த உணர்வு, அந்த சிந்தனை எப்படி போய் பொதிந்தது என்கிற ஒரு ஒரு சிந்தனை என் மனதில் மிக ஆழமாக ஆழ்த்திவிட்டது. அப்பொழுது எனக்கு எட்டிய என்ன 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 எனக்கு மனசில் தோன்றியதுன்னா, அதாவது நல்ல மனிதர்களின் எண்ணம் என்பது, நல்ல மனிதர்களின் எண்ணம் என்பது எல்லோரிடத்திற்கும் சென்றடைகிறது. அவர் அதாவது பார்த்தீங்கன்னா, அவர் பாருங்க அன்றைய நிகழ்வில், அன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் முடித்து கொண்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே பேரணியை முடித்து கொண்டு வந்தோம். எங்களுடைய பகுதியில் நிலக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு 4 கோடு பிரியக்கூடிய ஒரு இடத்துல தபால், தலைமை தபால் நிலையம் இருக்கிறது. அங்கே எனக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. என்ன ஆச்சரியம்னா, அந்த இடத்துல அவருடைய படம் வச்சுருந்தாங்க, அப்துல் கலாம் படம் வச்சுருந்தாங்க. அங்கே மனிதர்கள், சில மனிதர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்போ அந்த படத்திற்கு எல்லோரும் விளக்கு பொருத்தி ஏற்று, அவர்கள் விளக்கு பொருத்தியை ஏற்றி 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 வைத்து 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 விட்டு எல்லோரும் பார்க்குற அத்தனை மனிதர்களும் இதுவரை யாருடைய இதுக்கு நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக அந்த அந்த ஆர்ப்பரிப்பு உணர்வை பார்க்கிற பொழுது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. உண்மையில் சொல்கின்றேன், வாழ்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட அன்பை, இப்படிப்பட்ட அன்பை நாம் சம்பாதிக்க வேண்டும். இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை உணர்த்திவிட்டு சென்றிருக்கிறார் மதிப்புக்குரிய நம்முடைய கலாம் அவர்கள். நான் ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன். அந்த அளவிற்கு ஒரு மனிதர் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்றத உணர்த்தியிருக்கிறாரு. கண்களிலே பார்க்கவில்லை, காதுகளிலே அவர் பேசியதை கேட்காத மனிதர்கள் கூட அவர் மனதிலும் எப்படி நுழைந்திருக்கிறார் என்கிற செய்திதான் இது நமக்கு உணர்த்தியது. உண்மையில் நான் பெருமிதப்பட்டேன், மிகவும் பெருமிதமாக இருந்தது. அதனால் நான் இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் இப்பொழுது பதிவு செய்வேன். ஆக நாமும் இப்படி வாழ வேண்டும் என்பதை நான் இதில் கூறுகின்றேன். இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்று விஷயம் இல்லை. இன்றைய மனிதர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கலாம், இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம நாகரீக காலம் இன்றைக்கு, அதாவது பார்த்துருக்குன்னா அப்படியே இன்றைக்கு நம்முடைய உலகம் கையில் அடங்கி இருக்கிறது. அதாவது உலகம் கையில் அடங்கி இருக்கிறது. அப்படியே வந்து இன்றைக்கி நம்முடைய கையை வந்து பார்த்தோம்னா, நம்ம கைகளிலே ஒரு ஒரு விரலிலே சொடுக்கிட்டால் அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம், தேவையான அத்தனை விஷயங்களையும் நாம் இன்றைக்கு பெறலாம். ஆனால் மனித மனங்கள் என்னவோ சுருங்கி கொண்டிருக்கிறது போல தெரிகிறது. நான் பார்த்துருக்கிறேன் இன்றைக்கி, அன்னைக்கு நீங்கள் நம்முடைய பழைய காலங்களிலே குடிசை வீடுகள் அல்லது வீடுகளே இல்லாதவர்கள் கூட பலர், குடிசை வீடுகள், வீடுகளே இல்லாதவர் கூட பலர். ஆனால் இன்றைய நிலை பாருங்களேன், பெரிய பெரிய பங்களாக்கள், அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் விருந்தினர்களுக்காக ஒரு அறை, அதாவது அவர்கள் அமரும் அறை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெயிட்டிங் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் தனித்தனி அறைகள், வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை உறுப்பினர்களுக்கும் தனித்தனி அறைகள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தனித்தனி அறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, சரி வழங்கியாச்சு. இப்போ இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்றால், ஒருவரை ஒரே வீட்டில் தான் இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் தொலைபேசியில் தான் பேசிக்கொள்கிறார்கள். அதாவது எப்படி இருக்கிறீங்க,
என்ன செய்றீங்க அப்படின்னு தொலைபேசியில தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரே வீட்டில் தானே இருக்கிறாங்க, சாப்பிடவா போதும், சாப்பிடும் போதாவது நாம் சந்தித்துக் கொள்வோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நான் உண்மையிலேயே நான் பேசுகிற பொழுது நம்முடைய நிறைய நண்பர்களோடு மாணவர்களோடு பேசுகிற பொழுது கேட்டால், என்னப்பா உங்க, நான் கேட்டேன் சும்மா உங்களுடைய தம்பி எப்படி இருக்காரு அப்படின்னு. நான் தம்பி கூட பேசுறதே இல்லை சார். என்னம்மா ஏன் பேசுறதுங்க? இப்போ அது வந்து சார், அது நான் வந்து படிச்சுட்டே இருப்பேன் சார், நான் பேசுறதில்ல சார். என்ன நடக்குதுன்னு பாரு. அம்மா மகனோடு பேசுவதில்லை, அப்பா மகனோடு பேசுவதில்லை, ஒரே வீட்டில் தான் இருக்கிறார்கள், ஆனால் ஒன்றும் ஒன்று ஒன்றி போவதில்லை. நாம் என்ன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது சற்றே கவலையாகத்தான் இருக்கிறது. அதனால் நம்முடைய இந்த இன்றைய காலகட்டத்திலே நம்ம அனைவருக்குமே நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னவெனில், அதாவது எல்லோரும் வந்து உறவாட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் வந்து எத்தனை வசதி வாய்ப்புகளை பெற்றாலும் நமக்கு கடைசியில் மிஞ்சுவது என்ன? கடைசியில் இறக்கின்றவர்கள் என்ன நம்மிடம் கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்கிற ஒரு விஷயம், ஒரு செய்தி என்னன்னா ஆறுதலான வார்த்தை. கடைசியில் என்ன கேட்பாங்க, நம்மகிட்ட அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஆறுதலான வார்த்தைகளும் அன்பான அந்த பாசத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள். நாம் வைத்திருக்கின்ற வசதிகளையும் வாய்ப்புகளையும் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க. அப்போ வாழுகின்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும், அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், இப்படி தனித்திருக்கக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் தான் அதனால தான் கூட்டாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு நம்ம ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், ஆனால் அங்கே தாத்தா பாட்டியினுடைய வாசமே கிடையாது. நாங்கள் வளர்ந்த பொழுது எங்களோடு தாத்தா பாட்டி இருந்தார்கள். இன்றைய குடும்பங்களிலே தாத்தா பாட்டிகளே கிடையாது. தாத்தா பாட்டி இல்லாமல் தான் என்ன செய்கிறாங்கன்னா பல குடும்பங்கள் தகர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு வீட்டிற்கு மிக முக்கியமானவர்கள் தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டிகள் வந்து அப்பப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம மாணவர்களிடம் சொல்லுகிற பொழுது இன்றைக்கும் வந்து அப்பா, அதாவது அந்த மாணவர்களுடைய அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி பயப்படுவார். இன்றைக்கி சொன்னால் சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு வார்த்தைகள் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பணிவுடனும் பாசத்துடனுமே திகழ்கின்ற குழந்தைகளை நான் பார்த்துருக்கின்றேன், நடந்திருக்கிறேன். சரி, இப்பொழுது இதையெல்லாம் நம்முடைய மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அன்பாக பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த கருத்தின் மூலமாக நான் சொல்ல வருகிறேன். அடுத்தபடியாக இன்றைக்கு எல்லோருக்குமே வந்தது சோம்பேறித்தனம், எல்லோருக்கும் வந்தது சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை நாம் விளக்க வேண்டும். எல்லோருக்கும் பெரிய சோர்வு இருக்கிறது, நமக்கென்ன என்கிற ஒரு சுயநலம் இருக்கிறது. மகிழ்ச்சி. இந்த அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்றைய எல்லோருக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சோம்பேறித்தனம் இருக்கிறது, நிறைய சோர்வு இருக்கிறது. பலரும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு உத்வேகம் வருவதில்லை. பழைய நான் இப்பொழுது நம்முடைய அம்மாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்து இரவு 11 மணி வரை வேலை செய்கிறாங்க. ஆனால் மரத்தின் காலை அதிகாலை 4 மணிக்கு எந்த இன்றைக்கு பழக்கம் எல்லோருக்குமே காலையில் 8 மணி 9 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் எல்லாம் இன்றைக்கு பலருக்கும் இந்த ஒரு உணர்வு இருக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே அதிகாலை எழுகிற பழக்கம் உண்டு. 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து தன் பணிகளை, விவசாய காலகட்டத்தில் விவசாய பணிகளை தொடர்வார்கள். அதற்கு பிறகு எந்த பணியாக இருந்தாலும் அவங்க அதிகாலை எழுந்து அதை இரவு வரை செய்கிற பழக்கம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லோருமே நாகரிகம் என்று சொல்லி, நவீனம் என்று சொல்லி, வளர்ச்சி என்று சொல்லி பல விஷயங்கள் மாறிப்போனோம். அதற்காக இன்று இப்பொழுது நான் ஒரு பாடலை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றேன். ஒரு அருமையான பாடல். இந்த சோம்பேறித்தனத்தை நாம் எப்படி நம்மை அதை விட்டு விளக்க வேண்டும் என்பதை நம்முடைய கவிஞர் தாராபாரதி அவர்கள் இந்த நேரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பாடலை, அவர் கூறிய பாடலை நான் இங்கே சொல்கின்றேன். திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்ற ஒரு பாடல் இது.
கவிஞர் தாராபாரதி எழுதிய பாடல் இது, பாட்கலாம், பாருங்கள். உட்கார் நண்பா நலந்தான நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு அது பூமியின் பசியை போக்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன, கடலில் இந்த பாடல் எதை நமக்கு சொல்கிறது என்றால், அதாவது நம்முடைய இந்த காலகட்டத்தில் பலரும் இன்றைக்கு சோர்வுற்று இருப்பார்கள். எல்லோராலும் நாம் வெற்றி கொள்ள முடியும். நம்பிக்கை, தன்னம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்வில் மிக சிறப்பாக வர முடியும் என்கிற ஒரு அற்புதமான செய்தியைத்தான் இந்த பாடல் நமக்கு தருகிறது. எல்லோருக்குள்ளே ஒரு குறுகிய வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அதை விட்டு நம்ம வெளியே வரணும். அந்த மாதிரி அந்த சோர்வை நீக்கி நம்மளை சுறுசுறுப்பாக்கணும். அந்த அளவிற்கு நம்முடைய மனம் தயாராக இருக்கிறது. உண்மையிலே நான் சொல்கின்றேன், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் மிக அளப்பரிய ஆற்றல் படைத்தவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் நாம் நம்ப, அதாவது இதை நான் வந்து ஒரு அற்புதமான ஒரு கதையின் வாயிலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பலர் வந்து என்ன, எனக்கு இது வராதுங்க, என்னாலெல்லாம் இது முடியாதுங்க, நான் எனக்கு பேசவே தெரியாதுங்க, என்னால் இது பண்ணவே முடியாதுங்கிற அந்த மாதிரி உணர்வில் பலர் இருக்கிறார்கள். எனக்கு இதில் எனக்கு பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்லாம் சொல்லி பழகிறாங்க இன்றைக்கு. அதாவது நான் சொல்கிறேன், இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதராலும் சாதிக்க முடியும், ஒவ்வொரு மனிதராலும் ஜெயிக்க முடியும், ஒவ்வொரு மனிதராலும் வெற்றி கொள்ள முடியும்.
அதாவது ஒரு போர்படை, போர்படை அந்த படை தளபதி என்ன செய்கிறார்னா, அந்த படை தளபதி வந்து தன் படைகளில் இருக்கக்கூடிய சரியாக பணியாற்றாத கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரை என்ன பண்ணிடுறாரு, வெளியே அனுப்பிடுறார். வெளியே அனுப்புனா அப்ப அரிஸ்டாட்டில் அந்த வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அந்த 25 படைவீரர்களும். அரிஸ்டாட்டில் வந்து கேட்கிறார், என்ன தம்பி என்னாச்சு எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கிற பொழுது, இந்த மாதிரி நாங்கள் எங்களை படையிலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க, நாங்கள் சரியாக செயல்படலை அப்படின்னு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தோட சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாரு, உடனே நேராக வந்து படை தளபதிகிட்ட கேட்குறாரு, எதுக்கு வந்து அவங்களெல்லாம் நீங்கள் வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு அரிஸ்டாட்டில் வந்து அவங்ககிட்ட கேட்குறாரு. அந்த படை தளபதிகிட்ட எதுக்கு அனுப்புனீங்க, அந்த படை வீரர்கள்லாம் அனுப்புனீங்க. அப்போ அவர் படை தளபதி சொன்னார், ஒரு ஆண்டாக நான் அனைவரையும் கண்காணித்து கொண்டே இருந்தேன். அப்படி கண்காணித்த பொழுது இந்த 25 பேர் எந்த விதையுமே சரியாக செய்யலை அப்படின்ற ஒரு உணர்வை அவர் வந்து அவர் இந்த செய்தியை அவர் தெரிவித்தார். சார் இன்னும் அரிஸ்டாட்டில் கேட்டுட்டு வந்துட்டார், அவ்வளோதான் நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு. இந்த அந்த படை வீரர்களை வைத்துக்கொண்டு அந்த நாட்டிற்கு ஒரு பெரிய போர் வருது. அந்த போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த சம்பவம் நடந்து ஒரு 6-7 மாதங்களுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது, பயங்கரமான போர். 3-4 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. நடக்கிற பொழுது இந்த படை தளபதி வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இறக்குறன்ற நிலை வந்து விட்டது. எல்லாரும் படைகள் எல்லாம் வீழ்ந்து போனது. கடைசியில் இந்த படை தளபதியும் இப்போ கொல்ல போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு நிலை. அப்ப திடீரென்று ஒரு 100 குதிரைகள் வேகமாக கடகடகடகடகடன்னு வர்றாங்க. வந்தா நம்ம வந்து வேகமாக வர்றாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. வந்தா என்னாச்சு அப்படின்னா, வந்து அந்த படை தளபதி அப்படியே அழாக தூக்கிட்டு ஓடிடுறாங்க ஒருத்தர். மீதி படைகள் சண்டை போட்டு பயங்கரமான போர் நடக்குது, ஒரு பயங்கர வெற்றி. இவர் அழைத்து அவங்களுடைய கேம்புக்கு போயிடுறாங்க, அவங்க கூடாரம் அமைத்திருக்கிற பகுதிக்கு. அந்த படை தளபதியை கூப்பிட்டு அவருக்கு உதவி ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கான முதல் உதவி செய்கிறார். அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த படை தளபதி இப்போ அந்த மாதிரி பழைய அந்த எல்லாம் பார்த்தோன்னா வந்த அந்த வந்து யார் இவருக்கு ஒரே ஆச்சரியம் தாழலை, எப்படி யார் இது அப்படின்னு. உடனே அப்போ அரிஸ்டாட்டில் உள்ள வர்றார் கூடாரத்துக்குள்ள, என்ன நீங்கள் தானா, நீங்கள் தான் ரகசியப்படை வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு. ஐயா நான் ஒரு ரகசியப்படை உள்ள ஒன்றும் இல்லையா அப்படின்னு. அப்புறம் எப்படி யார் இது, அவருடைய முகத்தை நன்கு உற்று பாருங்கள் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்ய மருத்துவ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த முகத்தை நன்கு உற்று பாருங்கள், உற்று பார்க்கிறார், ஏதோ எங்கேயோ பார்த்ததை போல இருக்கிறதே என்றால், உங்களுடைய படையிலிருந்து நீங்கள் உதவாதவர்கள், ஒன்றுக்கும் ஆகாதவர்கள் என்று வெளியே தள்ளினீர்களே, அவர்கள் தான் இவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. அப்புறம் எப்படி 100, அதாவது நான் வந்து ஒரு உளவியல் புத்தகம் எழுதுவதற்காக ஒவ்வொருவரை பற்றியும் நான் ஆய்வு செய்தேன். அப்படி ஆய்வு செய்த பொழுது இவர்களிடம் ஒரு உணர்வை, அனைவரிடத்திலும் ஒரு உணர்வை பார்த்தேன். என்ன உணர்வு என்றால், நம் நாட்டிற்காக நாம் போர் புரிய முடியவில்லையே என்ற கவலை, அந்த உணர்வு அவனுக்கு தன்னுடைய நாட்டிற்காக நான் போரிட முடியவில்லையே, சண்டை போட முடியவில்லை என்ற ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை நான் இன்னும் மெருகூட்டி அழகூட்டி அதை அவனிடத்தில் வெளிவரச் செய்து நான் சிறப்பாக அவனை தயார் செய்தேன். ஒவ்வொரு இளைஞரும் 3 பேருக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று ஒரு அவனுக்குள் ஒரு உத்தரவை போட்டு, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆள் ஒரு நபர் நீங்கள் அனுப்பி, 25 நபரும் ஒவ்வொருத்தரும் 3 பேருக்கு அவங்க வீட்டில் இருக்கிற உறவினர் அம்மா அப்பா தம்பி எல்லோருக்கும் ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு 100 படை வீரர்களாக அவர்கள் இன்றைக்கு உருமாறினாங்க அப்படின்னு அந்த இடத்துல தெரிவித்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போனது படை தளபதி. அவரை நான் உண்மையிலேயே தவறாக மதிப்பீடு செய்து விட்டனே என்று அவர் ரொம்ப வருந்தி போனார். அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால்,
நம்ம வந்து பலரை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டக்குன்னு இவரெல்லாம் எதுக்கால உதவ மாட்டாருமே, இவருக்கு வந்து அந்த அளவுக்கு திறமை பத்தாது அப்படின்னு பலரும் தூக்கி எறிவோம். அதாவது அசால்ட்டாக நம்ம ஒருத்தரை குறைத்து மதிப்பிடுவோம். இவங்கள்லாம் வந்து நமக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்ய மாட்டார்கள், சரியாக இருக்க மாட்டார்கள். நான் சொல்கிறேன், யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. அவர்களிடம் அவர்களை வெளியேற்றுவது என்பது என்னன்னா சோம்பேறித்தனத்தை மட்டும்தான். அவங்ககிட்ட என்ன தேவை அப்படின்னா, இன்றைக்கு நான் சொல்றேங்க, ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்னவெனில் உற்சாகம் தான். என்னது உற்சாகம் தான் அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உற்சாகப்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களால ஜெயிக்க முடியும். நான் வந்து இன்னொரு நேரடி உதாரணத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவதுங்க, இது உண்மையிலே என்னுடைய வகுப்பறையில் நடந்த ஒரு செய்தி சம்பவம் நான் இந்த நேரத்தில் சொல்றேன். நம்ம திறமையற்றவர்கள் இன்று யாரையுமே அவர்கள் வந்து வெற்றி பெற மாட்டார்கள் என்கிற செய்தியை வந்து நான் பதிவு செய்து நேரடியாக ஒரு பெற்றோர் அவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியை வகுப்பிற்கு சேர்க்கிறார்கள். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அவர்கள் 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண், 500 மதிப்பெண்களுக்கு அந்த மாணவி எடுத்த மதிப்பெண் மொத்தம் 25 மதிப்பெண்கள் தான் எடுக்கிறார். அப்போ அவருடைய பெற்றோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கழுதை இது தேராது, அதாவது இது படிக்க லாய்க்கு இல்லை அப்படின்னு அவங்க அப்பா அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தையை நீங்கள் தேர்ச்சி பெற வைத்து விட்டால் உங்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் தருகிறோம் அப்படின்னு எங்களுக்கு எனக்கு ஒரு சவால் விடுறாங்க. சரி அப்படித்தானே செய்து விடலாம் என்று நானும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். இது நடந்தது என்னென்னா, நான் ஒன்றுமே செய்யவில்லை, நான் அந்த குழந்தையை அழைத்து நான் சொன்னேன், உன்னால் முடியும், உன்னால் முடியும், நீ முயற்சி செய், கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படி என்று அதற்கு நான் பல வாய்ப்புகளை கொடுத்தேன். தினமும் நீ இப்படி நான் சொல்வதை போல தயார் செய், உனக்கு நீயே சொல்லிக்கொள் என்று சொன்னேன். உன்னால் முடியும், நீ நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, உனக்கு அறிவு நிறைய இருக்கு, ஆற்றல் நிறைய இருக்கிறதுக்கு மீண்டும் 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 நான் பதிவு செய்து கொண்டே இருந்தேன். அந்த குழந்தை என்ன செய்தது, படிப்படியாக தன்னுடைய படிப்பிலே முன்னேற்றம் இருந்தது, சுயமாக படிக்க ஆரம்பித்து விட்டது, சுயமாக முன்னேற ஆரம்பித்து விட்டது. அப்படியே அது வந்து வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் வகுப்பில் 351 மதிப்பெண்களை பெற்றது அந்த மாணவி. எப்படி சாத்தியம் என்றால், ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்த விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு கொடுத்தது உற்சாகம் மட்டும்தான். நான் அடிக்கடி சொல்வேன், நான் ஒவ்வொரு வெற்றிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் காரணம். அவங்க நம்ம சொல்கிற வார்த்தைகளை மனதிற்குள்ளே அசைப்பட்டால் போதும், கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார்கள். அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது, உண்மையிலேயே அற்புதமான ஆற்றல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றலை படைத்தவர்கள் தான் இந்த மனிதர்கள். அப்படி தான் இந்த மாணவரும் உண்மையிலேயே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஜெயிச்சாங்க. அதான் நான் சொல்கிறேன், நம்ம வந்து குறைத்து மதிப்பு யாரையுமே வந்து நம்ம ரொம்ப இவங்கெல்லாம் வந்து அவ்வளோதாங்க அப்படின்னு வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னால் மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். யாரையும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா சாதாரணம்தான், ஆனால் அவர்களும் சாதிப்பார்கள். நம்ம தினமும் வந்து உண்மையிலே நான் சொல்கிறேங்க, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் நமக்கு நாமே நம்மை பாராட்டி கொள்வது சிறப்பு. நமக்கு நாமே நம்மை பிறர் பாராட்டுகிறார்களோ இல்லையோ, நமக்கு நாமே நம்மை பாராட்டி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீ சூப்பரா பண்ணிட்டப்பா, இன்னைக்கு சிறப்பா பேசினப்பா, சரி சார் நமக்கு நாமே குற்றம் சொல்லலாம், இன்னைக்கு நீ சரியா பண்ணல, இன்னும் நீ சரியாக பண்ணியிருக்கணும், இன்னும் நல்லா தயார் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே விமர்சனமும் செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீ ரொம்ப சூப்பரா பண்ணிட்டப்பா, ரொம்ப அற்புதம், அழகு கிளம்பி நமக்கு நாமே பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும், விமர்சனங்களையும் முன்வைக்க வேண்டும். அந்த உணர்வை நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே செல்ஃப் எவாலுவேஷன், சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அந்த சுய மதிப்பீடு தான் ஒரு ஒவ்வொருத்தருடைய முன்னேற்றத்திற்கு உதவும். அப்புறம் அற்புதமான விஷயம் நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா, தியானம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்.
அந்த தியானம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒன்று, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் நமக்கு நாமே பேசிக்கொள்கிறோம் நல்ல விஷயங்களை. இந்த காலை இழந்தவுடன் நமக்கு நாமே பேசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சூப்பராக பண்ண போகிறோம், இன்னைக்கு நல்லா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நாமே நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகளை நமக்கு நாமே அசைப்பட்டு கொண்டு இருக்கிறது. நமக்கு நாமே சும்மா வாய்விட்டு கூட பேசலாம், வாய்விட்டு பேசலாம், வாய்விட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே சிறப்பாக நம்ம வந்துடுவோம். செல்ஃப் டாக் நமக்கு நாமே பேசிக்கொண்டது ரொம்ப அற்புதமான ஒன்று. என்ன இன்னைக்கு நீ இப்படி பண்ணிட்ட, லூஸ் மாதிரி பண்ணிட்ட, நல்லாவே பண்ணலையே அப்படின்னு நமக்கு நாமே உற்சாகமாக பேசிக்கொள்வது, நமக்கு நாமே நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது, இன்னைக்கு செய்யாமல் விட்ட வேலையை நாளைக்கு இன்னும் திறம்பட செய்ய வேண்டியது அப்படின்னு. சில பேர் என்ன சொல்றான், எனக்கு நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சுங்க, ரொம்ப சோகமா எனக்கு, நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை, இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க பலர். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நடந்ததை எண்ணி நீங்கள் வருத்தப்படுவதனால் எப்பயனும் இல்லையே, நடந்ததை எண்ணி வருத்தப்படுவதனால் எப்பயனும் இல்லையே, அதனால் எந்த மாற்றங்களும் நடக்கப் போவதில்லையே, அதனால் நீங்கள் அதையே நினைத்து கொண்டு இருப்பதனால் எதுவுமே இங்கே நடக்கப் போவதில்லை. அப்போ நாம் இதை என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம வந்து மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு, சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நிகழ்வை நம்ம வந்து இது மாதிரியான ஒரு தவறு இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு மடங்கிற்கு பதிலாக இரு மடங்காக நம் மும்மடங்காக நம்முடைய மனநிலையை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால், நாளை அல்லது அடுத்த நிகழ்விற்கு நான் சிறப்பாக செயல்படுவேன் என்கிற உறுதியை இன்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக வருத்தப்பட்டு அழுது கொண்டே இருந்தால் அதற்காக விடிவு பிறக்காது. தொடர்ந்து நாம் அடுத்து நல்லது செய்ய வேண்டும், நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மன வைராக்கியத்தை இந்த நேரத்தில் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, அதற்காக சிலர் புலம்பிக் கொண்டு என்னப்பா எனக்கு மனசே சரியில்லை, என்னப்பா எனக்கு மனசே சரி இப்படியே சொல்லிக் கொண்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. சரி, இவ்வளவு தான். இதில் இன்னும் கூட இந்த உலகம் உயிர்போடு இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. சொல்கிறாங்க இல்லையா, நல்லவங்க இருக்கிறதுனால தான் அப்போ மழை பெய்யுதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுதுன்னு, அது மாதிரி நல்லவங்க இன்னும் ஆங்காங்கே இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு சின்ன செய்தியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒருத்தர் நல்ல ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, நல்ல நண்பர், நல்ல ஆஃபீஸில் ரொம்ப போதுமான நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறார். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிற பொழுது அவர் தினமும் ஒரு பாட்டியை மாட்டை காய்கறி வாங்குறார். காய்கறி வீட்டுக்கு தேவையான காய்கறி தினமும் அந்த பாட்டி மட்டும் வாங்குறார். உடனே அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சு. என்ன பாட்டி, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. இல்லைப்பா, என்னோட மகளுக்கு பிரசவம், அதனால் என்ன செய்யறதுன்னு, காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுங்க. சரி, நீங்கள் ஒரு உடனே டக்குன்னு ஒரு 1000 ரூபாய் பணத்தை இந்த பாட்டி நீங்கள் வச்சுக்கோங்க, இது ஏதாவது முன் செலவுக்கு வச்சுக்கிடங்கன்னு சொல்கிறார். சரின்னு இவர் சொல்லிட்டு போயிட்டார். இவர் ஒரு வாரம் கழித்து திரும்ப வர்றாரு, அந்த பாட்டி கடையில் இல்லை. உடனே வந்து அந்த பக்கத்து கடைக்கு, என்னம்மா பாட்டி எங்கம்மா போயிட்டாங்கன்னா, பாட்டி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு பிரசவத்துக்காக போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியாப்பா, சரி நான் பார்த்துக்கிறேன் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு, அப்புறம் அந்த பக்கத்து கடைக்காரம்மா வந்து கூப்பிடுது, தம்பி இங்கே வாங்க, என்னம்மா இந்தாங்க அந்த பாட்டி வந்து 1000 ரூபாய் வந்து உங்கள்கிட்ட திரும்ப கொடுக்க சொன்னாங்க. ஏம்மா நான் வந்து உதவியாக தானே கொடுத்தேன், ஏன் நீங்கள் திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அது வந்து பாட்டிம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தினமும் வந்து கடைக்கு வர ஒரு வழக்கமான ஒரு கஸ்டமர், அவங்ககிட்டலாம் நம்ம கடன் வாங்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பாட்டி குழம்பிக்கிட்டே இருந்துச்சு, அதனால் இந்த பணத்தை அவங்ககிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு அந்த பாட்டி வாங்குறதுக்கு மறுத்துடுச்சு. நம்ம வந்து பழக்கமானவங்ககிட்ட நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாட்டி வந்து கொடுக்க சொல்லிடுச்சு திரும்ப அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரொம்ப அந்த இவருக்கு ரொம்ப மனம் நெருடலை போனது. சரின்னு அப்படியே மனசில் ஒரு கனமான ஒரு விஷயத்தோட வீட்டுக்கு வந்துட்டு நடந்த விஷயத்த மனைவிகிட்ட சொன்னாங்க. மனைவி உடனே சொன்னாங்க,
உண்மையிலே இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு நான் உதவி செய்யணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மருத்துவமனைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனைக்கு போனாங்க. அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவமனையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க கூப்பிட்டு அந்த ரிசப்ஷனில் இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் பணம் கட்டுறோம், இதை வந்து இலவச சேவையில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுங்க, நாங்கள் கட்டணும்னு நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க பதில் சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க சொல்லி பணத்தையும் கட்டிட்டாங்க, அந்த பாட்டிக்கு தெரியாது, பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவர் வழக்கமாக வந்து கடைக்கு போகிறார், கடைக்கு போகிறாரு. கடைக்கு போகிற பொழுது அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, வழக்கமாக வாங்குகிற அந்த பையை விட அதிகமான காய்கறிகள் அந்த பையில் இருந்திருக்கு. என்ன பாட்டி இதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு, அதோடு சேர்ந்து ஒரு பூ ஒரு கொத்து ஒரு இது பண்ணி அது வச்சுருக்காங்க. என்ன பாட்டி நான் வழக்கமான வாங்குகிற காய்கறி இல்லாமல் நிறைய இருக்குதே அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட கேட்குறாரு. இல்லைப்பா அவர் வந்து அப்படி வழக்கமானதான்ப்பா அப்படின்னு, இந்த பூவை வந்து உங்கள் வீட்டுக்கார மாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாப்பேன். சொன்னோடனே சரின்ட்டு அப்புறம் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க மனைவிகிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த தடவை அந்த காய்கறி வாங்க போகும்போது மனைவி சொன்னாப்பில், நீங்கள் அடுத்து போகும்போது என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு, சரிப்பா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா, அடுத்த நாள் வந்து அடுத்த முறை போகும் பொழுது அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு, அப்போ நம்ம பாட்டி அம்மா வந்து மனைவி வந்திருக்கிறதையும் பார்த்தாங்க. இவங்க யார் என்னென்ன மனைவி ரொம்ப அப்படியே பார்த்த உடனே அந்த பாட்டிக்கு கண்களில் தண்ணீர் கூட புலன் வந்துருச்சு. பாட்டிங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டிங்க பக்கத்தில் வர வச்சு ரெண்டு பேரும் வந்து காலில் வந்து அந்த பாட்டிகிட்ட ஆசீர்வாதம். இந்த பாட்டி அழுக தாங்க முடியல. பாட்டி போல உடனே நீங்கள் ஆஸ்பத்திரியில் நீங்கள் தான் பணம் கட்டினீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சு. நீங்கள் நல்லா இருக்கணும், உண்மையிலே உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப அப்படியே ஒரு வாயில் வார்த்தைகளே வரல அந்த அளவுக்கு அந்த பாட்டி சொன்னது. சரி சார், இப்போ நீங்கள் இந்த கதையை என்னத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவதுங்க, இன்றைக்கு மனிதாபிமானம் மனித நேயம் இப்படியெல்லாம் இன்னும் கூட இருக்கிற காரணத்தாலும், ஏழையாக இருந்தாலும் இன்னும் நேர்மையாக இருக்க வேண்டும், அவர்களிடத்திலே நாம் உறவை கெடுத்து கொள்ளக்கூடாது என்கிற உணர்வும் நாம் இந்த நேரத்தில் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பணக்காரர்களாக இருக்கிறோம் என்ற திமிரும், ஏழையாக இருந்தால் அவர்கள் இப்படி ஏதாவது வாங்குவாங்க அப்படின்ற உணர்வும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காது அப்படின்றதான் இந்த கதையின் மூலம் நம்ம சொல்ல வர்றோம். அந்த ஏழையாக இருந்தாலும் அந்த பாட்டி தனக்கு கிடைத்த உறவை நான் இழந்து விடக்கூடாது, அது கஸ்டமராக கூட பார்க்கல, உறவாக நினைத்தது. கஸ்டமர் போனால் இன்னொரு கஸ்டமர் வந்துடுவாங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவு என்பது கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த பணத்தை திரும்பி கொடுத்துச்சு அந்த பாட்டி. அந்த நல்ல பண்பு அந்த பாட்டிகிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு பணக்காரர் என்ற திமிர் இல்லாமல் மனிதநேயத்தோட உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த கணவரின் செயலும் அந்த அவர்களுடைய மனைவியின் செயலும் உண்மையில் பாராட்டுதலுக்குரியது. இப்படிப்பட்ட தூய்மையும் பெருந்தன்மையும் மனிதநேயம் உள்ள மனிதர்களை பார்க்கிற பொழுது நமக்கும் மனம் நாமும் மெய் சிலிர்த்து தான் போக வேண்டியது இருக்கிறது. உண்மையிலே மெய் சிலிர்த்து தான் போகணும். ஏன்னா இப்படி இன்றைக்கு நாமெல்லாம் நமக்கு கிடைக்கிற பொன்னான வாய்ப்புகளை நம்ம நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கு. இப்படிதான் நடந்தது. அமெரிக்காவிலே பெரிய பணக்காரர், பயங்கரமான பணக்காரர், அவருக்கு டைமே கிடையாதுங்க, பயங்கர பிஸி, எப்போவுமே பிஸியாக தான் இருப்பார். உடனே வந்து அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு பூங்கொத்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு பூங்கொத்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறார். சரின்னு வேகமாக அந்த பூக்கடைக்கு போகிறாரு. பூக்கடையில் ஒரு பிரமாதமான பூ, எனக்கு என்னுடைய அம்மாவுக்கு பிறந்த நாள், ஒரு நல்ல பயங்கரமான ஒரு பூ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு.
சரி அப்படின்னு சரி வாங்கிடலாம் கொடுத்துடலாங்க. இந்த பூவை வந்து நீங்களே டெலிவர் பண்ணிடு, கொரியர் மூலமாக டெலிவர் பண்ணிடுங்க, ஒரு கார் ஏற்பாடு செய்யுங்க, அதுக்குரிய பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம கொடுத்துடலாம், அப்போ நாங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்துடலாம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிட்டு பூவோட பார்சல் பண்ணிட்டு பணத்தையும் கொடுத்துட்டார், இத்தனை டாலர் நாங்கள் கொடுத்தாச்சு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு. சரிங்க, அதில் நடந்தது திடீர்னு ஒரு சின்ன குழந்தை குடுகுடுன்னு ஓடி ஆரம்பிச்சு அந்த குழந்தை வந்தது. அங்கிள் அங்கிள் எனக்கு ஒரு டாலர் பணம் தெரியுங்களா அப்படின்னு கேட்டுச்சு. என்னப்பா எதுக்குப்பா அங்கிள் எனக்கு ஒரு டாலர் பணம் வேணும் அங்கிள் அப்படின்னு. ஏன் என்ன என்ன கேச்சு, எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் அங்கிள், நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்கணும் அங்கிள், எனக்கு ஒரு டாலர் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. சரிப்பா ஒரு டாலர் என்ன பத்து டாலர் கூட தர்றேன்ப்பா அப்படின்னு சொன்னார் அந்த. இல்லை இல்லை அங்கிள் எனக்கு ஒரு டாலர் போதும் அங்கிள், ஒரு டாலர் கொடுங்க அங்கிள் அப்படின்னு கேட்டாங்க. சரி சரிம்மா இந்தாம்மா ஒரு டாலர் கொடுங்க. அந்த குழந்தை வேகமாக அந்த ஒரு டாலர் கொடுத்து ஒரு பூ வாங்கிட்டு கிடுகிடுன்னு ஓடுனாப்பில். இவருக்கு அந்த குழந்தைய என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை வந்து, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பிறந்தனால இவங்க அம்மாவுக்கு பிறந்தனால என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை தொற்றி கொண்டது. உடனே என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த குழந்தை பின்னாலேயே போகிறார். குழந்தை பின்னாலே போனால் அந்த குழந்தை போனது வந்து ஒரு கல்லறை, அவங்க அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு அந்த சமாதியில் பூவை அப்படி வச்சுட்டு, அம்மா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் உன்னை வந்து நான் வாழ்த்துவேன், இந்த பிறந்த நாளுக்கும் என்னுடைய அன்பு பரிசு இதுதான் இருந்தாங்க இந்த பூ, நான் உங்களுக்கு இந்த பூவை கொடுத்துட்டு உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை கொடுத்துட்டு வாழ்த்து சொன்னாங்க. வாழ்த்து சொன்னாங்க அப்போ உடனே வந்து இவருக்கு பார்த்தோடனே இப்படி ஒரு மாதிரி ரொம்ப படபடப்பாயிட்டார். என்னென்னா நம்ம வந்து எவ்வளவோ வசதின்றோம் பிஸின்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம அம்மாவை பார்க்குறதுக்கு நம்ம நேரில் கூட போகாமல் யார்த்தையும் ஒருத்தட்ட கொடுக்குறமே, ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருக்கிற அந்த அன்பு ஏன் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இவரே வந்து மனசில் குழம்பிக்கிட்டார். உடனே என்ன பண்ணார் அப்படின்னா டக்குன்னு திரும்ப அந்த பூ கடைக்காரத்தை போய் நான் கொடுத்த பூ கொடுங்க நானே நேரில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க அம்மாவுக்கு காரை விட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு நேராக அவங்க அம்மாவை சந்தித்து அங்கே வந்து இந்த மாதிரி அம்மா என்னுடைய உங்களுடைய பிறந்த நாளுக்கு இந்த மகனின் பரிசு அப்படின்னு கொடுத்துட்டு கண்கண்டமையே கண்ணீர் வந்தது. என்ன ஏன் யார் என்னையும் அழுகிற என்னையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரு சின்ன குழந்தைகிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மாவை அம்மாவோட பாசத்தை. ஐயா அவங்க அம்மா சொன்னாங்க ஏயா நீ தான் ரொம்ப பிஸியாக இருப்பியா, நீ ஐயா அவ்வளோ பிஸியில் நீ எதுக்கையா வந்த அப்படின்னு அவங்க கேட்டாங்க. உடனே வந்து அந்த அவங்க அந்த பையன் நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அம்மாவை சந்திக்கணும்னு ஒரு குழந்தைகிட்ட நான் கற்றுக்கிட்டேம்மா அப்படின்னு வந்து அந்த அவரை தெரிவித்தார். அப்படியே அவருக்கு கண்களில் கண்ணீர் அப்படியே ஆறாக ஓடியது. இப்போ இந்த செய்தி நமக்கு என்ன மனசில் உறுத்துது அப்படின்னா, நம்ம பலரும் நம்ம எல்லாருமே நம்ம சொல்கிறோம் எனக்கு ரொம்ப பிஸிங்க, நான் இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, அதை பார்க்க முடியாதுங்க, எங்கள் அம்மாவை பார்க்க நேரம் இல்லைங்க, எங்கள் அப்பாவை பார்க்க நேரம் இல்லைங்க, நம்ம எல்லோரும் நீங்கள் பலரும் சொல்கிறோம் பிஸி. ஒரு வார்த்தை அழகான வார்த்தை ஆங்கிலத்தில் பிஸி, நான் ரொம்ப வேலையாக இருக்கேங்க இப்படிலாம் பார்க்க முடியாது. நம்ம அம்மா இறந்த பிறகு நம்ம பார்க்க முடியுமா, நம்ம அப்பா இறந்த பிறகு நம்ம பார்க்க முடியுமா? சத்தியமாக சாத்தியமே இல்லை. நீங்கள் கோடி ரூபாய் கொட்டி கொண்டு போய் கொடுத்தாலும் பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் இந்த கதை மூலமாக நான் சொல்கிற செய்தி என்னென்னா, நம்முடைய வயதான அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவர்களோடு ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவிடுவது, நாங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கடைசியில் ரொம்ப ஆறுதலான வார்த்தைகளை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசணும், என்னம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன் அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். உண்மை அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சா என்ன சார் அண்ணா, உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் 100 வருஷம் நன்றாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆற்றல் யாருன்னா நம்முடைய அம்மா அப்பா தான். அவங்களுடைய அன்பை பெறுவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் நான் கேட்குறேன் இன்னொரு முறை நீங்கள் எப்பொழுது உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து விட போகிறீர்கள் இறந்த பிறகா? சத்தியமாக சாத்தியமே இல்லை. அதனால் நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது, இந்த வாய்ப்பின் போதே நாமெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத தான் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அவங்களோட பேசுங்க, அவங்களோட வந்து என்ன செய்யாதீங்க அப்படின்னா அவங்க இருக்கிற பொழுது அவங்களுடைய அருமை பெருமையெல்லாம் தெரியாமல் இருக்காங்க.
அதாவது நீங்கள் எல்லாரும் வந்து இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படின்னா அப்பாவுடைய கஷ்டம் நீங்கள் அப்பாவாகும் போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவினுடைய கஷ்டம் நீங்கள் அப்பாவாகும் போது தான் தெரியும் என்பார்கள். அதே போல அம்மாவின் கஷ்டம் நீங்கள் அம்மாவாகும் போது தான் தெரியும் என்பார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் அப்பொழுது உணர்ந்து எப்பயும் இல்லையே எங்கள் அப்பா என்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பார் என்று அழுது புலம்பினாலும் என்ன நடக்கப் போகிறது? எதுவுமே இல்லை. அதனால்தான் சொல்கிறோம், முன்கூட்டியே சொல்கிறோம், வேண்டாம் புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் பெரியோர்கள் நம்மிடம் படித்து படித்து பல விஷயங்களை சொல்கிறார்கள், கேளுங்கள் குழந்தைகளே அப்படி என்று பல நேரம் சொல்கின்றார்கள். சரி, இந்த தன்னம்பிக்கை எப்படிங்க வரும் அப்படின்னு எல்லாருமே வந்து யோசிக்கலாம். தன்னம்பிக்கை வந்து என்ன அப்படின்னு கேட்டால், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், வார்த்தைகளை நமக்கு நாமே உள்வாங்கி கொள்ள வேண்டும், அசை போட்டு கொள்ள வேண்டும். நமக்கு நாமே உற்சாகப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் நமக்கு நாமே நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வதனே தான். அதாவது தன் நம்பிக்கை, நம்முடைய தன்னம்பிக்கை என்பது நம்மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது என்னென்னா, ஒரு ராஜாவிற்கு பல யானைகள் இருந்தன, நிறைய யானைகள் நிறைய இருந்தது. அந்த யானைகள் வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் வைர சக்தி வாய்ந்தது, ரொம்ப கீழ்ப்படிதல் அது சொல்கிறது கேட்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விவேகமாக சிந்திக்கும், டக்குன்னு ஒரு சண்டைகள் எல்லாம் பயங்கரமாக அது வித்தியாசமாக யோசிக்கும், பயங்கர சண்டை நுணுக்கங்கள் வாய்ந்தது, திறமைகள் திரைய தெரிந்தது. அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதமான யானை அது. அப்போ அந்த யானை வந்து பல காலங்கள் வந்து அது போர் புரிந்தது, அது சண்டை போட்டது, பல விஷயங்களை ஜெயித்து காட்டியது. மன்னருக்கு அந்த ராஜாவுக்கு பிடித்த யானை அது, ரொம்ப அவதாப்பாத ரொம்ப வச்சுருந்தார். அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அதுக்கு நாட்கள் கடை கிடக்க அது வயசாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவர் ஓரம் கட்டிட்டார், சும்மா சென்டிமீட்டரெலாம் மட்டும் வச்சுக்கிட்டார். அப்போ அது வந்து வெள்ள மற்ற யானைகளை எல்லாம் பராமரிப்போம், அது மாதிரி வந்து அது தண்ணீர் சாப்பிட போகணும், தண்ணி குடிக்க போச்சு. தண்ணி குடிக்க போகும்பொழுது ஒரு ஒரு கீழே மண்புலிக்குள்ளே கால் மாட்டிக்கிச்சு, கால் மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த மண்புலிக்குள்ளே கால் மாட்டின உடனே எடுக்க முடியலை. இவங்களும் என்னென்னமோ உயர்வு செய்து பார்க்குறாங்க, எடுக்கவே முடியலை. என்ன நிறைய அதுக்காக ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. மீண்டும் மீண்டும் உயர்வு செஞ்சு பார்க்குறாங்க, எடுக்க முடியலை. என்னடா செய்யறதுன்னு எல்லாருக்கும் ஒரு பள்ளத்த குழப்பம். அமைச்சர்கள், படைகள், போர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க, என்னடா பண்ணுறது, எப்படி இது எடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி, உடனே வந்து அந்த வழியாக கௌதம புத்தர் வர்றார், புத்தர் பெருமான் வர்றார். வந்த உடனே என்னையா அப்படி என்ன கூட்டம் இங்கே அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி யானை உள்ள விழுந்துருச்சுங்கயா அந்த மாதிரி. ஆ சரி, அவர் கொஞ்சம் யோசிக்கிறார், சுற்றி சுற்றி பார்த்துட்டு எல்லோரும் என்ன அவரோடவே கூப்பிட்டு ராஜாட்ட கூப்பிட்டு ஒரு போர் முரசு ஒழிக்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். போர் முரசு ஒழிக்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார், போர் முரசு ஒழிக்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன சொல்லியாச்சு. சொன்ன உடனே வந்து எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. என்ன என்ன ஐயா நீங்கள், அதாவது ஞானம் வந்து ஒரு குழிக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு, இதில் போய் போர் முரசு ஒழிக்க செய்யுங்கன்னு சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம், என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைங்க, சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இன்னும் என்ன செய்யுது, சொன்ன ஒரு பெரிய மகான் அல்லவா, சரிங்க செய்யுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் உத்தரவு போட்டு ஒழிக்க செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒழிக்க போர் முரசு ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒளியை கேட்டவுடன் யானை கொஞ்சம் கொஞ்சமாக கால் வெளியே எடுத்து என்ன செய்து விட்டது என்று சொன்னால், அந்த குழியிலிருந்து வெளியே வந்து விட்டது. என்ன ஆச்சரியம், எப்படி நடந்தது, எப்படி நடந்தது, எல்லாருக்கும் பலத்த ஆச்சரியம். அப்போ உடனே சொன்னார், அதற்கு உடல் வலிமை குறைந்து விடவில்லை, உற்சாகம்தான் குறைந்திருக்கிறது. உடல் வலிமை குறைந்து விடவில்லை, உற்சாகம்தான் குறைந்திருக்கிறது என்று அவர் புத்தர் சொன்னார். இதுதான் உண்மை. அந்த போர் உரசு சத்தத்தை கேட்டவுடன் உடம்பிலே ஒரு உறுப்பு ஏறுகிறது, அதாவது போருக்கு செல்ல வேண்டும் என்கிற உணர்வு மேலிடுகிறது. அந்த உணர்வின் பால் அது தன்னை, அது அந்த குடியிலிருந்து தன்னை மீளெடுக்கிறது. நாம் வெல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலை வந்தது. அதனால தான் அந்த யானை அந்த குடியிலிருந்து வந்தது. அதைத்தான் வந்து இந்த
கதையின் மூலம் நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். மனிதர்கள் வாழ்க்கையில் உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சிறந்த குறிக்கோள், அதற்குரிய சிந்தனை மற்றும் மனநிலையையும் பராமரிக்க வேண்டியது அவசியம். மேலும் எந்த சூழலிலும் விரக்தி அடையக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது. இந்த சவாலான காலத்தில், இந்த சவாலான காலத்தில் நாம் அனைவரும் நம்மையும் நம்மையும் மற்றும் நம்மை சுற்றியுள்ள மக்களையும் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்ள வேண்டும். நாமும் அப்படி இருக்க வேண்டும். இந்த அற்புதமான சவாலான இந்த சூழலில், அற்புதமான இந்த நிகழ்வை மிக சிறப்பாக இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அற்புதமான இந்த விழாவில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய முதற்குரிய மீராபாயம் அவர்கள் மிளகாக ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய இந்த தன்னம்பிக்கை, இந்த சொற்பொழிவை நான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 60-61 நிமிடங்கள் இங்கே நான் பேசியிருக்கின்றேன். சிறப்பாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் உற்சாகத்துடன் இருங்கள். இங்கே யாரும் முடியாது, நடக்காது என்கிற அவநம்பிக்கை வார்த்தைகளை சொல்லாமல், முடியும், என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், பாசிட்டிவ் திங்கிங், அதாவது பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனைகளுடன் ஒவ்வொரு நாளும் பயணியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வெற்றி நாட்களாக மாறும். எவ்வளவு கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் உங்கள் மனதை தயார்படுத்துங்கள். உங்கள் மனதிடம் சொல்லுங்கள், இன்றை விட அல்லது இதை விட இன்னும் சிறப்பான ஒன்று உனக்காக காத்திருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு உணர்வை, ஒரு மனநிலையை தயார் செய்து கொண்டே வாருங்கள். நிச்சயம் அனைவருக்கும் நல்லது நடக்கும், நல்லது பிறக்கும், நீங்கள் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி இந்த அழகிய நிகழ்வை, இந்த இனிய நிகழ்வை, என்னுடைய இந்த தன்னம்பிக்கை சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும், இதை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும், என்னுடைய ஆசிரியர்களுக்கும், அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.